அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்று நான் கூறக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 12 வீடுகளையும் 9 கிரகங்களையும் அமைத்து இந்த அமைப்பதே ஒரு ஜாதகமாக அமைச்சிருக்கணும். அதை கொண்டே ஒரு மனிதனுடைய உண்ணும் உணவையும் 21 பாகங்கள் உணவு, 21 தற்காரிகள், அதாவது 21 விதமான காய்கறிகளையும், 21 விதமான தானியங்களையும், 21 விதமான கீரைகளையும் சமைத்து சாப்பிடும்போது அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் என்றார். ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கு கொண்டும் அந்த நோய் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு கிரகம் என்றால், இது ராகு உதாரணம் பார்க்கும்போது, ராகு யார் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கெட்டிருந்தால் அவனுக்கு ஸ்கின் சம்பந்தமான நோயும் நரம்பு சம்பந்தமான நோயும் தெளிவில்லாமையும் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதனுக்கும் சனி சம்பந்தமான கிரகம் அமைந்திருந்தால் அவனுக்கு சஞ்சல புத்தும் கால் சைடு நோர்வு, அதாவது பக்கவாதமும் நரம்பு தளர்ச்சியும் கொஞ்சம் ஏற்படும். இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் கூறும்போது, இதற்கு இதற்கான தானியங்களையும் இதற்கான காய்கறிகளையும் இதற்கான உணவு எப்படி உண்பது என்பதும், இதற்கு எந்தெந்த விதமான சட்னியை உபயோகித்தினால் அவனுடைய உடல்நிலை ஆரோக்கியம் பெறும் எனவும், அவன் இருப்பிடம், அதாவது அவன் இந்தெந்த கிரக சூழ்நிலை நீச்சம் உச்சம் பகை என கூறும்போது, அதாவது ஒரு மனிதன் நோய்வாய் வருவதற்கு முன், அவன் நோய் அறிகுறி காணும் முன் அவன் சில இடங்களில் போய் யாத்திரை செய்ய வேண்டும். யாத்திரை என்றால் பரிசுத்தமான மலைபாகங்களாகவும் நீர் அறியக்கூடிய இடங்களாகவும் அமைந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவனையும் அவனை சார்ந்த குடும்பத்தாரும் சார்ந்து போகும்போது தான், அதாவது ஒரு நாள் 2 நாள் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த நோய் வரும் முன் காப்போம் என்ற முறைப்படி மனிதன் சில நோய் வரும் முன்னே சில அறிகுறிகள் அவனுக்காகவே தெரியும். இதை நீங்கள் உணர்ந்து உங்களை நீங்களே குணப்படுத்த முடியும். இந்த ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் நான் என்ன செய்கின்றேன் என்பதை உணர வேண்டும். என்னால் இந்த உலகத்திற்கு என்ன நடக்கும், இந்த உலகம் என்று நான் இல்லை, நான் என்று இந்த உலகம் இல்லை என்றால், இந்த உலகம் உங்களை எல்லோரும் சார்ந்துதான் இந்த உலகம் இல்லை. இந்த உலகத்தை சார்ந்து இருக்க வேண்டிய நீங்கள் முதலில் ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் தெளிவாகவும் இருந்தால் இந்த நாட்டுக்கு நீங்கள் தந்த ஒரு கொடுகையாகும். அதனுடன் நீங்கள் இந்த நாட்டிற்கு ஏதாவது சேவை என்றால், நீங்கள் ஏதாவது இந்த உலகத்துக்கு கண்டுபிடித்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தால், அது உங்களை இந்த உலகமும் உள்ளளவும் கடவுளாகவே வழிபடுவார். ஒரு மனிதன் ஒரு பெரிய சேவையினால் பதவியை காட்டிலும் அவன் செய்த கான்ட்ரிபியூஷன் என்னவென்றால் கண்டுபிடிப்பு. இந்த உலகத்துக்கு தேவையான அளவு இன்னும் குறைகள் இருக்கின்றன. உதாரணம், நம்ம நாட்டில் வாகன ஓட்டிகளாகிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி அவர்கள் ஒரு நாளைக்கு நம்முடைய நாடு எவ்வளவு குழப்பமானது, நிறைய ஜனங்கள் நிறைந்த நாடு, அந்த அவன் 8 மணி நேரம் ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ ஓட்டுறான, அவனுக்கு 1-2 மனுஷனுக்கு உடல் நோய் கிடறதுக்கு 3 காரணம் நான் சொல்லியிருக்கேன், அதாவது உண்ணும் உணவு, கழிக்கும் நீர், வெளியாகும் மலம். இந்த 3 குறிப்பிட்ட நேரத்தில் அவை வரும்பொழுது கழிக்க முடியாமல் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, அதாவது டிரைவருங்க நம்ம நாட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த நாடு நாட்டில் உள்ள ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மற்றவனை பற்றி தன்னை பார்த்தே தான் உணரும் போது அடுத்தவனையும் உணர நினைக்க வேண்டும். அப்படி ஒன்றைக்கு அந்த என்னவென்றால், இந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு அவன் 1-2 போகணும்னா குறிப்பிட்ட இடத்துல வாகனத்தையும் நிறுத்த முடியாது, அங்கே சௌலியமும் இருக்காது. அதே நிலை ஒரு 80-90 வயசான ஒரு முதியவர் நம்ம நாட்டில் அவர் நடந்து போகின்றார் என்றால், அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை என்றால் தலை சற்று, அவன் உறங்குவத ஒரு 10 நிமிஷம் அமரவும் அவன் மலம் ஜலம் கழிக்கவும் இடம் இல்லாத இருக்க, ஒரு மனுஷனுக்கு என்ன நெசசரி, ஒரு மிக மிக முக்கியமானது என்னவென்றால், அந் எந்த ஒரு நாட்டிலும் அவனுக்கு முதல் வசதி என்னவென்றால் அவனுக்கு இருக்க இருப்பிடமும், குடிப்பதற்கு சுத்தமான நீரும், மலம் கழிப்பதற்கு சுத்தமான டாய்லெட்டும் பாத்ரூமும்
இருக்க தங்குவதற்கு கொஞ்சம் காற்றோட்டம் உள்ள மரங்களும் அமைச்சு தருவதுதான் ஒரு நாட்டுடைய பெருந்தன்மை. அது இந்த நாட்டில் உள்ள பிரச்சி ஒரு அரசியல்வாதிகளும் உணர்ந்தால் இந்த நாடு ஒரு ஆனந்தமான நாடாகவும், அதை அருந்தக்கூடிய ஆகாரங்களை பற்றி கூறுகின்றேன். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காய்கள் என்றால், உதாரணமாக கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், புளியங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், அவரைக்காய், பீன்ஸு, நாகப்பழம், பீட்ரூட், முள்ளங்கி, கேரட், தக்காளி, பாவக்காய், கருணைக்கிழங்கு, இவை அனைத்தும் ஒவ்வொரு மனிதனும் முடிந்தளவு ஒரு நாளைக்கு மூன்று தற்காரியாவது ஒரு வேளைக்கு என்றால் ஒரு நாளைக்கு காலை மாலை இரவு இதை அருந்தவும் இவைகளை நன்றாக சமைத்து சாப்பிடும்போது, சிலர் மாமிச ஆகாரிகள் இருப்பதற்கு நான் அவர்களுக்கு பகையவன அல்ல, அது அவர்களுடைய விருப்பத்தை கொண்டு அவர் விருப்பத்தை கொண்டு அவர் அருந்துவது அவரை சார்ந்தது. ஆனாலும் மிதமாக அருந்த வேண்டும். உணவை எப்பொழுதும் அதாவது மூக்கில் வெளியே வர மாதிரி ஆகாரம் உணரக்கூடாது. ஏன்னா உலகத்தில் கடவுளுடைய படைப்பால் இந்த உலகம் ஒரு பாகமாகவும் மூன்று பாகம் நீர் நிறைந்த உலகமாக தான் இருக்கு. நீங்கள் எங்கே சென்று பார்த்தாலும் ஒரு பாகம் பூமியாகவும் மூன்று பாகம் நீர் அமைந்திருப்பதால் மனிதனுடைய உணவும் ஒரு பாகம் உணவு என்றால் மூன்று பாகம் நீர் உள்ளதாகவே குடிக்க வேண்டும். அதாவது ஜலமாக இருக்கலாம், ஜூஸாக இருக்கலாம், பழரசங்களாக இருக்கலாம், முடிந்த அளவு குறைச்சி தின்று பெருசாக வாழ்வான்றார். நீண்ட நாள் வாழ்வதற்கு நீண்ட ஆகாரம் அல்ல, நிறைய ஆகாரம் அல்ல, குறை ஆகாரத்தில் சக்தி உள்ளதாக ஒன்றால் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் வளமாயிருக்கும் என்று சிறிய உரையை ஏற்பாடு தந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.